வெல்கம் இந்த கேகல் இன்ஜினியரிங் அகாடமி. இந்தியாவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஆர்ஆர்பியில் கேட்ட கேள்வி. டூ கெப்பாசிட்டர் ஈச் வேல்யூ 4 மைக்ரோ ஃபேரட். நல்லா கவனிச்சுக்கோங்க, ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது, டயக்ராம் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா, அன்றைக்கி தான் டயக்ராம் ட்ரா பண்ணி பண்ணிக்கணும். ஸோ ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது, அதோட வேல்யூ என்னவா 4 மைக்ரோ ஃபேரட் கனெக்டட் இன் சீரியஸ். அப்படின்னா 4, இது ஒரு 4 மைக்ரோ ஃபேரட், இது ஒரு 4 மைக்ரோ ஃபேரட், 4 மைக்ரோ, இது ஒரு 4 மைக்ரோ கனெக்டட் இன் சீரியஸ். சீரியஸில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திஸ் காம்பினேஷன், இந்த காம்பினேஷன் பேரலல் வித்து எவ்வளவா 12 மைக்ரோ ஃபேரட். அப்போனா இது பேரலாக இருக்குது. எதுக்கு 12 மைக்ரோ ஃபேரட்டுக்கு பேரலாக இருக்குது, 12 மைக்ரோ ஃபேரட்டுக்கு பேரலாக இருக்குது. ஓகேங்களா, வாட் இஸ் தி ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி சிஸ்டம். இதோட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இவ்வளோ தான் கொஸ்டின். நார்மலாக ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரியஸில் இருந்துச்சு அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரியஸில் இருந்துச்சு அப்படின்னா R1 R2 போடுவோம். இதுவே கெப்பாசிட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பேரலல் கனெக்ஷனில் கன்சிடர் பண்ணணும், பேரலல் கனெக்ஷனில் கன்சிடர் பண்ணுவோம். அப்படின்னா இது என்ன வரும், இது வந்து C1 அசியூம் பண்ணுவோம், C2 அசியூம் பண்ணுவோம், C3 அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணுவோம், அசியூம் பண்ணிக்குவோம். அப்படின்னா இது ரெண்டும் எப்படி இருக்குது, கெப்பாசிட்டன்ஸு. ஸோ கெப்பாசிட்டன்ஸு சீரியஸாக இருந்துச்சு அப்படின்னா பேரலல் மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணணும். ஸோ பேரலல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், C1 C2 ÷ C1 + C2 அப்படின்னு போடுவோம். கரெக்டு தானே, இப்போ என்ன வரும் உங்களுக்கு 4 மைக்ரோ × 4 மைக்ரோ ÷ 4 + 4 மைக்ரோ அப்படின்னு வந்துடும். இப்படி தானே உங்களுக்கு வரும், இப்படி தான் வரும். ஓகேங்களா, இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்சல் அவுட் பண்ணி செய்ய வேண்டியது தான். ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், இந்த ஏரியா இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நார்மலாக இந்த 4 மைக்ரோ 4 மைக்ரோ நார்மலாக என்ன வந்துடும், மைக்ரோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், காமனாக வெளியே எடுக்க முடியுமா, காமனாக வெளியே எடுத்துருவோமா. அப்படினா என்ன பண்ணலாம், 4 × 4 16 மைக்ரோ, மைக்ரோனே போட்டுக்கோ. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல 8 மைக்ரோ, இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், இது இது கேன்சல் ஆகி எவ்வளோ வரும், இங்கே 2 வரும், 2 மைக்ரோ ஃபேரட். இப்போ 2 மைக்ரோ ஃபேரட் அப்படின்றது இந்த இதுக்கு, இந்த டேர்முக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா காமனாக வந்துடும், இந்த டேர்முக்கு காமனாக வந்துடும். ஸோ காமனாக வந்துட்டால் உங்கள் டயக்ராம் எப்படி மாறிடும், செகண்ட் ஸ்டெப்பில் 2 மைக்ரோ மாறிடும், இது என்ன ஆயிரும், 12 மைக்ரோ இந்த இடம். ஸோ பேரலில் இருக்குது. ஸோ பேரலில் தான் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும், கெப்பாசிட்டன்ஸ் சீரியஸில் இருக்கிற மாதிரி ட்ரீட் பண்ணணும். அப்படின்னா இந்த டேர்ம் என்ன பண்ணிடணும்னா ஆட் பண்ண போகிறேன், இந்த டேர்மை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 2 + 12 மைக்ரோ. அப்படின்னா என்ன வந்துடும் உங்களுக்கு, 14 மைக்ரோ ஃபேரட் அப்படின்றது இங்கே ஆன்சராக வந்துடும். ஸோ 14 மைக்ரோ ஃபேரட் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா, இதுதான் இதோட ஆன்சர். நாவுக்கு வச்சுக்க வேண்டியது கெப்பாசிட்டன்ஸ் வந்து சீரியஸில் இருந்தால் நான் என்ன பண்ணணும், பேரலல் மாதிரி கன்சிடர் பண்ணணும், பேரலில் இருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் சீரியஸில் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, நம்ம அகாடமிக்கில் ஏசி ரிலேட்டடாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம், அது டெக்னிக்கல் எஸ்ஸேயாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஏஏயாக இருந்தாலும் சரி, ஜேஏயாக இருந்தாலும் சரி, கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அந்த கிளாஸஸ்க்கு எதுவும் சேரணும் அப்படின்னா 7708192972 கால் பண்ணால் வாட்ஸ்அப் மூலியமாக காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் தரையை நோட் பண்ணி வச்சுங்க, 824-864-2211 இந்த நம்பருக்கு உங்களுக்கு எந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கால் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டைட்டிலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.